சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குசின் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அப்படி நாங்கள் டர்க்கி ஸ்வீட்ஸ் அண்ட் பேஸ்ட்ரி சாப்பிட்றதுக்காக ஒரு பக்காவான ரெஸ்டாரண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன பிளேஸ், என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்னைக்கு நம்ம நுங்கம்பாக்கம் கேஎன்கே ரோட்ல இருக்கிற ஓட்டமன் டர்க்கிஷ் பக்லாவா அண்ட் குனாஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த பிளேஸ பாத்தீங்கன்னா நாங்க நைட் டைம் போல பார்த்தோம், ரொம்பவே ஸ்டன்னிங்கா இருந்தது ஆம்பியன்ஸ். சரி, நம்ம கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பிளான் பண்ணி வந்திருக்கோம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு பஸ் கிரியேட் பண்ணிட்டுருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் இங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் அண்ட் ஷெஃப் எல்லாருமே டர்க்கிலேருந்து வந்திருக்காங்க. ப்ளஸ் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட இங்கே போய் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியாக டேஸ்ட்டாக இருக்குது ஃபுட்டு. நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் டீ தான் குடிச்சிருந்தோம். எனக்கு வந்து கொஞ்சம் க்ரீன் டீ ஃப்ளேவர் மாதிரி தெரிஞ்சுது, பட் அது சூடாக குடிக்கிறதுக்கு செம சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான பக்லாவை தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட வந்து ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து கேரட் ஸ்லைஸ் பக்லாவா, அப்புறம் சாக்லேட் பக்லாவா. நீங்கள் ஐஸ்கிரீம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பக்லாவை வந்து சாப்பிட்டதே இல்லை. நான் ரெண்டு டிஷ்ஷுமே ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்ப ஃப்ளேக்கியாக சூப்பராக இருந்தது. சாக்லேட் ஃப்ளேவர் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இந்த சாக்லேட் பக்லா வந்து செம ஃபென்டாஸ்டிக்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு தட் கேரட் ஃப்ளேவர் பக்லாவா, ஓ மை காட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. என்கிட்ட ஒரு நாலஞ்செல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் அந்த ஐஸ்கிரீம் கூட சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே மைல்டாக இருந்தது. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெவானின்னு ஒரு கேக் வாங்கினோம். இது ஆக்சுவலாக டர்க்கியில் வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் அண்ட் சில பல ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் ப்ளஸ் பிஸ்தாஷியா டாப்பிங்லாம் போட்டு கொடுத்தாங்க. செம்ம ஸ்மூத்தாக, செம்ம சாஃப்ட்டாக இருந்தது. ஒன்றும் பண்ணவனா நீங்கள் ஃபோக் வச்சா அந்த கிராவிட்டிலேயே அது கட் ஆகிடும், அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அந்த மேலே போட்டிருக்கிற அந்த ஆரஞ்ச் சிரப்போட ஃப்ளேவர்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது அந்த கேக்கோட டேஸ்ட்டை. இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செம ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டது ரெண்டு டிஷ்ஷாக இருந்தாலும் ரொம்பவே ஹெவியாக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் வந்து இந்த சூஸ் யுவர் ஓன் பக்லாவான்னு சொல்லிட்டு ஒரு அது மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு மூணு பக்லாவை எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டு பக்லாவை ஒரு பிஸ்தாஷியோ ரோல் சூஸ் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பராக இருந்தது. பிஸ்தாஷியோ ரோல்லாம் செம்ம ஹெவியாக இருந்தது நான் சொல்லுவேன். இதுதான் நாங்கள் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் செம ஹெவியான டிஷ்ஷு நான் சொல்லுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்க் பேஸ்ட் பக்லாவா. இது வந்து ஒரு முன்னாடி சாப்பிட்ட பக்லாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மில்க் ஃப்ளேவர் எதுவும் இருக்காது. இது வந்து மில்கில் எல்லாம் சோக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு ஆள் ஒரு பீஸ் சாப்பிட்டாலே செம ஃபீலிங்காக இருக்கும். நீங்கள் மூணு பீஸ்லாம் சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஹெவியாக இருக்கும். நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே எதுவும் சாப்பிட வேணாம், அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ரிச்சாக இருக்கும். சரி, வேறு ஏதாவது டெசர்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கிப்ரிஸ் டட்லிசின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் வாங்கினோம். கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா டிஷ்ஷஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குனே. நாங்கள் ஒரு தடவை கேட்டு அஜ்ஜியம் சத்தை மறந்துடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே கோகோனட் டாப்பிங் ப்ளஸ் ராஸ்பெரி எல்லாம் போட்டு செம்ம க்ரீமியான கேக்கு. அவர் வந்து கொண்டு வரும்போதே அது வந்து அந்த மில்கில் வந்து சோக்காக இருந்தது. அதுக்கடுத்து நாங்கள் வந்து கேரமல் ட்ரீலிஷன் சொல்லிட்டு ஒரு டிஷ் வாங்கினோம். நான் முன்னாடி சாப்பிட்ட டிஷ்ஷோட இது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு மேபி நான் சொல்லலாம். ஏன்னா முன்னாடி சாப்பிட்ட ரெபானி அண்ட் கிப்ரிஸ் டட்லிசி கரெக்டாக சொல்லிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேக்கோட ஃப்ளேவர் சூப்பராக தெரிஞ்சுது, பட் இதில் வந்து வெறும் க்ரீம் அப்படியே மேலே போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. நீங்கள் கேக் ஆர் டெசர்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெவானி ஃபர்ஸ்ட் சாய்ஸு, செகண்ட் வந்து அந்த கிப்ரிஸ் டட்லிசிலாம் ட்ரை பண்ணலாம், அல்டிமேட்டான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை வந்து கேரமல் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குன்றவங்களுக்கு நான் ரொம்பவே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனான்னு பார்த்தா ஃபைனலில் வந்து டர்க்கிஷ் காஃபி இருக்குன்னாங்க. சரி, அதையும் ஆர்டர் பண்ணிட்டோம். இந்த யூட்டென்சில்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா டர்க்கிலேருந்து மறக்காமல் அப்படியே ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல. எவ்வளோ டெடிக்கேஷனோட வேலை பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு லைட்டாக சிப் எடுத்து வச்சா ஒரு பிளாக் காஃபி மாதிரி தான் இருந்தது. நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகலைன்னு சொல்லலாம். மேபி டர்க்கியில் வந்து அந்த ஊரில் அதை குடிச்சு அவங்க பழகிட்டாங்களோட்டுமோ. ஃபினிஷிங் டச்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்க்கிஷ் காஃபியோட பிஸ்தாஷியோ ரோல் தருவாங்க. நீங்கள் போயிட்டு வெறும் டர்க்கிஷ் காஃபி மட்டும் ட்ரை பண்ணணும்னா கூட நீங்கள் பிஸ்தாஷியோ ரோலுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இது வந்து செம்ம செம்ம ஹெவியாக இருந்தது. ஆல்ரெடி எவ்வளோ டிஷ்ஷும் நாங்கள் சாப்பிட்ருக்கோம், இதையும் சாப்பிட்டு ரொம்பவே செம தூக்கிற அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற காஸ்ட்டுக்கு எல்லா டிஷ்ஷுமே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டன்னிங்கான ஆம்பியன்ஸாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்ஸும் பண்ணலாம், நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.